அப்போது ஒரு காவிர், ஒரு குறைசி காவிர் சொன்னார், நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாடு கடத்துவோம், ஊரை விட்டு விரட்டுவோம். இன்னும் சொல்ல சொன்னார்கள், இல்லை, நாம் அவர்களை ஒரு சிறையில் அடைத்து விடுவோம். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது நஜீதனுடைய பிரதேசத்திலிருந்து, ஷைத்தான்கள் உருவெடுத்த அந்த பிரதேசத்திலிருந்து இபிலீஸ் மனிதனுடைய தோற்றத்தில் வந்தான். வந்து சொன்னான், நீங்கள் சொல்லுகின்ற சகல ஆலோசனைகளும் பிழை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதுதான் மிகவும் சரியான முடிவு என்று குறைஷி காவிர்கள் முடிவெடுத்தார்கள். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவதற்காக சகலரும், குறைஷி காவிர்கள், மக்காவிலே இருக்கின்ற சகல காவிர்களும் துணிந்து விட்டார்கள். இந்த தகவல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்து விட்டான். என்ன நடக்கிறது? உடனே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்படுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புறப்பட்டு செல்லுகின்றார்கள். யாருக்கும் தெரியாத நேரம், நடுநிசியினுடைய நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களும் சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அன்னவர்களும் மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த குறைஷிகள் கொலை செய்து விடுவார்கள், அவர்கள் செய்கின்ற மாபெரும் சதியில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹினுடைய உத்தரவு வந்தது, மக்காவில் இருந்து நீங்கள் மதீனாவிற்கு செல்லுங்கள், அதுதான் தலை சிறந்த இடம் என்று அல்லாஹினுடைய உத்தரவு வந்ததன் பிரகாரம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு புறப்பட்டார்கள். புறப்பட்டு செல்கிறார்கள். மதீனாவினுடைய நெருக்கம் வருகிறது. இப்போது குறைஷி காவிர்கள் தேடுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே என்று. அவர்கள் வீட்டில் இல்லை. இப்போது காவிர்களுக்கு தெரிந்து விட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு புறப்பட்டு சென்று விட்டார்கள். உடனே மதீனா சேருவதற்கு முன்பு அவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்று மீண்டும் ஒரு திட்டம் தீட்டப்பட்டது. குறைஷி காவிர்களுக்கு மத்தியிலே பகிரங்கமான அறிவிப்புகள் செய்யப்பட்டன. என்ன அறிவிப்பு? யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்தை கொலை செய்து எடுத்து வருவீர்கள் என்றால் அவர்களுக்கு 100 ஒட்டகங்கள் கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு செய்யப்படுகின்றன. எல்லோரும் புறப்பட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய. இல்லகும் நாயகமே, உங்களுக்கு மனதாலும் உள்ளத்தாலும் உடலாலும் ஏதாவது அவர்களின் மூலமாக நோவினை ஏற்பட்டால் அவர்களை நீங்கள் மன்னியுங்கள், மன்னிக்கும் நாயகமே அவர்களை மன்னியுங்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் ஆலே இம்ரானிலே சொல்கிறானே. மன்னிக்கின்ற நபி என்று அல்லாஹ்வே பெயர் சொல்லி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் ஆலே இம்ரானிலே அல்லாஹ் இவ்வாறு சொல்லி இருக்கின்ற பொழுது மன்னிக்கும் மன்னி நாயகமே அவர்களை மன்னியுங்கள், மன்னிக்கும் தன்மை பெற்ற நாயகமே மன்னியுங்கள், அதற்கு தகுதியும் ஆற்றலும் உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்லி இருக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்க கூடிய மாண்பு பெற்றவர் என்று மௌலிதி ஷரீஃபில் வந்தால் அலி ஷிர்க் என்கிறோம். என்ன ஷிர்க் இருக்கின்றது? அல்லாஹ் குர்ஆனில் அப்பட்டமாக சொல்லியதை முழுக்க முழுக்க குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் வடித்தெடுக்கப்பட்ட முத்துகள் தான் மௌலிதி ஷரீஃபிலே வருகின்றது என்று நான் கருதுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்தான். மௌலிது ஷரீஃபிலே மௌலிது ஓதுவது ஷிர்க் என்பதற்கு அவர்கள் சொல்லுகின்ற அடுத்த காரணம், நாயகமே நீங்கள் சூரியனை போன்றவர், நாயகமே நீங்கள் சந்திரனை போன்றவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மூமின்களும் சஹாபாக்களும் உயிரை கொடுப்பதற்கு அர்ப்பணமாக்குவதற்கு காரணமாக இருந்தார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகும் அதில் ஒன்று. அவ்வளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய யதார்த்தமான அழகு இருந்ததனால் அந்த அழகினுடைய யதார்த்தம் என்னவென்று சஹாபாக்களால் சொல்ல முடியாத அளவிற்கு பலமுறையில் சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகு இருந்தது. செய்யதுனா சஹாபா பெருமக்களிடம் கேட்கப்படுகின்றது, நாயகம் நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகை பற்றி என்று ஜாபிர் இப்னு ஸம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகு என்ன தெரியுமா? அந்த வந்தவர் கேள்வி எப்படி கேட்கிறார் என்றால், நீங்கள் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறீர்களே, அவருடைய முகம் அவருடைய அழகு வாளை போன்று பிரகாசமாக இருக்குமா என்று அவர் கேட்கிறார். அப்பொழுது அந்த கேள்வி கேட்டவருக்கு இந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகு என்ன என்பதை பற்றி சொல்லுகிறார்கள்.
قال لا بل مثل الشمس والقمر صلى الله عليه وسلم அவருடைய அழகு எவ்வாறு இருக்கும் என்றால் சூரியனை பார்ப்பதில் எவ்வளவு பிரகாசமும் அழகும் தெரியுமோ சந்திரனை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு குளிர்ச்சியும் அழகும் தெரியுமோ இதைவிட மிகவும் அழகானவர் தான் صلى الله عليه وسلم என்று அந்த சஹாபா பெருமக்கள் சொன்னார்களே. முஸ்லிம் ஷரீஃபிலே வருகின்ற 2344வது ஹதீஸ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகு சூரியனை விடவும் சந்திரனை விடவும் பிரகாசமும் அழகும் நிறைந்ததனாலே தான் அந்த இமாம் அவர்கள் மௌலித் ஷரீஃபிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகின்ற பொழுது என்ன சொல்கிறார்கள்? யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவத்துல்லாஹி அலைக்கும். அந்த ஷம்சுன் அந்த பத்ரு நாயகமே, நீங்கள் சூரியனை போன்று பிரகாசமானவர், சந்திரனை போன்று பிரகாசமானவர் என்று சிலக்கு இருக்கிறது. சிலக்கு சிலக்கு என்று சொல்கிறீர்களே, எழுத்ததற்கெல்லாம் எங்கே சிலக்கு இருக்கின்றது? சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு விளங்கினார்களோ, அறிந்தார்களோ, யதார்த்தமான நன்மை என்பது என்ன என்பதை புரிந்தார்களோ, அதை ஹதீஸில் இருந்து முழுமையாக தொகுக்கப்பட்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் விளங்கியதை அவ்வாறே தொகுத்தார்கள் மௌலித் ஷரீஃபை. என்ன சிலக்கு! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலித் ஷரீஃபிலே அடுத்து வருகின்ற ஒரு விளக்கம், அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி ஸகாம், நோயை தீர்த்து வைக்கின்ற நாயகமே, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று அதில் நாம் பாடுகின்றோம். இதை சொல்லுவார்கள் சிறுக். நாயகம் அல்லாஹ் தான், உங்களை வருத்தத்தை லேசாக்குறேன், வருத்தத்தை லேசாக்குபவன் அல்லாஹ். நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயை லேசாக்குறேன்னு சொல்றீங்களே, இது சிறுக்கு தானே? டாக்டர் வருத்தத்தை லேசாக்குறேன்னு சொல்றலையா நாமே? அதனால சின்ன அப்படி காவிரா போறா இல்லையே? டாக்டர் என்ற வருத்தத்தை லேசாக்கினார் என்ன அர்த்தம்? அல்லாவினுடைய உதவியை கொண்டு வருத்தம் லேசா போச்சு, அந்த மருந்தின் காரணமா வருத்தம் லேசா போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வருத்தத்தை லேசாக்கினாங்கடா என்ன அர்த்தம்? அல்லாவினுடைய உதவியை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவினால நாங்க வருத்தம் எங்களுக்கு லேசா போச்சு. டாக்டரின் மூலமாகவும் வருத்தத்தை லேசாக்குபவன் அல்லாஹ், ஒரு சாதாரண மனிதனின் மூலமாகவும் நோயை குணப்படுத்துபவன் அல்லாஹ் தான், ஒரு சிங்களவர் மூலமாகவும் நோயை குணப்படுத்துபவன் அல்லாஹ், ஒரு பரம பச்சையிலிருந்து நோயை குணப்படுத்துபவன் அல்லாஹ், ஒரு நபியின் மூலமாகவும் ஒரு நோயை குணப்படுத்தலாம், அதற்கு சக்தி இல்லையா? ஒரு சாதாரண பச்சை இலையிலிருந்து நோய் லேசாக்கப்படுகிறது என்றால் ஒரு நபியின் மூலமாக நோய் லேசாகாதா? ஒரு இறைநேச முத்தக்கங்கள் மூலமாக நோய் லேசாக முடியாதா? முடியா முடியும் அல்லவா? அதை சொல்லுகிறார்கள். என்ன சிறுக்கு இருக்கிறது? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயை குணப்படுத்துகின்ற தன்மை அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டது. ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோயை குணப்படுத்துகின்ற நபி. வஉபரிஉல் அக்மஹ வல் அப்ரஸ வஉஹ்யில் மௌதா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வினுடைய உத்தரவை கொண்டு நான் கருங்குஷ்டம் வெண்குஷ்டம் போன்ற கடினமான நோய்களை நான் லேசுபடுத்துவேன் என்று செய்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அந்த விஷயம் குர்ஆனிலே வருகின்றது. அப்படி என்றால் நபிமார்கள் அல்லாஹ்வினுடைய உத்தரவை கொண்டு நோயை குணப்படுத்துகின்ற தன்மை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார், அதுதான் விஷயம். ஹைபருடைய யுத்தம், இந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபா பெருமக்களையும் கூட்டி சொல்லிவிட்டார்கள். இது நீண்ட வரலாற்று செய்தி, எனக்கு பின்னால் உலமாக்கள் பேச இருப்பதனால் நான் மிகவும் சுருக்கமாக ஒரு விடயத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். அஹ்சாபுடைய யுத்தத்தினுடைய வரலாற்றிலே அகல் யுத்தம் நடப்பதற்கு காரண கர்த்தாவாக இருந்தவர், யகூதிகளை ஒன்று சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக யுத்தம் நடத்த வேண்டும் என்று முயன்றவர் தான் அபூ ராஃபியா என்பவர். அபூ ராஃபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நோவினை செய்தவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக கடும் திட்டம் திட்டியவர் அபூ ராஃபியா என்ற ஒரு காபிர், ஒரு யஹூதி, மதீனாவிலே வாழ்ந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை கொலை செய்வதற்காக சகல தினங்களிலும் எதிர்பார்க்கின்ற இவரை எங்களுக்கு கொல்ல அனுமதி தர வேண்டும். நாயகமே, உங்களை நோவினை செய்து வாழ்கின்ற இந்த அபூ ராஃபியா மதீனாவினுடைய அந்த வசதி படைத்த அந்த மனிதரை
உங்களுக்கு எதிராக இந்த மனிதர் அபூராவை சரித்தட்டும் சரித்திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிறார். நாயகமே, அவரை கொல்ல வேண்டும், அல்லாஹ்வினுடைய உத்தரவை கொண்டு நீங்கள் உத்தரவு தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உத்தரவு கொடுத்தாங்க, அபூராபியை கொலை செய்யுங்க. அபூராபியா அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தீனையும் ஹயாத்தாக்குவதற்கு எதிராக அவர் நின்று கொண்டிருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு அதீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சில தோழர்களும் அவரை சந்திப்பதற்காக, அவரை கொல்லுவதற்காக போகிறார்கள். மிகப்பெரிய கோட்டை வசதிக்கார மனிதன், கொலை செய்வதற்காக போய் ஒவ்வொரு கோட்டையினுடைய எல்லா கதவுகளையும் திறந்து கோட்டையினுள் நுழைந்து அபு ராஃபிஐ வயிற்றிலே குத்தி கொலை செய்யப்பட்டு விட்டார். ராஃபிஐ கொலை செய்யப்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இருந்த, நான் அந்த சரித்திரத்தை மிகவும் சுருக்கமாக சொல்கிறேன், அபு ராஃபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இருந்த அந்த யகூதியை சஹாபாக்கள் கொலை செய்து விட்டார்கள். கொலை செய்து விட்டு கோட்டையினுடைய எல்லா பகுதிகளில் இருந்தும் இறங்கி வருகின்ற பொழுது அப்துல்லாஹ் இப்னு அதீக் ரலியல்லாஹு அவர்கள் கால் தவறி கீழே விழுந்து விட்டார்கள். விழுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த சஹாபியினுடைய கெண்டை கால் முறிந்து நொறுங்கி போனது, கோட்டையினுடைய உச்ச உயரத்தில் இருந்து விழுந்ததனால். காலை தன் தலைப்பாகையை மூலமாக கட்டிக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஓடுகிறார். நாயகமே, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கால் முற்றுமுழுதாக இயலாமலாக்கப்பட்டு விட்டது. நாயகமே, எனக்கு ஏதாவது செய்யுங்கள் நாயகமே என்று சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய காலை எனக்கு காட்டுங்கள் என்றார்கள். அந்த அப்துல்லாஹ் இப்னு அதீக் ரலியல்லாஹு அன்ஹு காலை நீட்டி காட்டினார்கள். உடைந்த காலை, உடைந்து முற்றுமுழுதாக நொறுங்கி போன தன்னுடைய கெண்டை காலை காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபபஸ்ஸத்து ரிஜ்லி, என்னுடைய காலை நான் நீட்டி காட்டிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஃபமஸஹஹா, அதை அவர்கள் தடவி விட்டார்கள் தன்னுடைய புனிதமான கஸ்தூரி நறுமணம் கமழுகின்ற அவருடைய கரங்களினால் அந்த காயத்தை தடவி விட்டார்கள். என்ன மாற்றம், ஃபக்க அன்னமாலம் அஸ்தகஹா கத், ஒரு காலமும் அந்த காலனுக்கு நோவினை ஏற்படவில்லை, உடனே என்னுடைய நோய் குணமாக போனது என்று சொல்லுகின்ற விடயம் புகாரி ஷெரீஃபிலே பாபு குத்திலே அபி ராஃபிஅ என்ற ஒரு பாடத்திலே 3813வது ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சங்கையான பெரியார்களே, அறிஞர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயை குணப்படுத்துகின்ற எவ்வளவு ஆன்மீக சக்தி பெற்றார்கள். ஏன் ஒரு 10 வருடம் படித்த ஒரு டாக்டரினால் ஒரு நோயை குணப்படுத்த முடியும் என்றால் அல்லாஹ்வினுடைய ரசூலினால் முடியாதா? முடியும். அதைத்தான் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் என்ன சிறுக்கு இருக்கின்றது? அந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் கொடுக்கப்பட்டார்கள், அருள் கொடுக்கப்பட்டார்கள். அப்படியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகம் கூர்ந்துதான் நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். சங்கையான பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பதன் மூலமாக நமக்கு என்ன லாபம் கிடைக்கின்றது? ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், நாயகமே, நான் உங்களை நான் நேசிக்கிறேன், கடுமையாக நேசிக்கிறேன். புகாரி ஷெரீஃபிலே வருகின்ற ஹதீஸ். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்து விட்டு என்னிடம் கியாமத்து நாளை பற்றி கேட்டு அந்த சஹாபி எங்கே என்று கேட்கிறார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அந்த சஹாபி அவங்க சொன்னாங்க, நாயகமே, யா ரசூலல்லாஹ், நான் தான் நாயகமே, கியாமத்து நாள் இப்பண்டு உங்கள்ட்ட கேட்டு நான் தான். அப்படியா, கியாமத்து நாளுக்காக என் தோழரே நீங்கள் என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள்? நான் ஒன்றும் செய்யவில்லை நாயகமே, யா நாயகமே, யா ரசூலல்லாஹ், நான் தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், நான் சுன்னத்தான காரியங்களையும் செய்கிறேன், நான் அதிகமாக எதையும் செய்யவில்லை, ஆனால் நான் தொழுகிறேன், ஓதுகிறேன், நற்காரியம் செய்கிறேன், ஆனால் இரவு பூராக பகல் பூராக நல்லது செய்வதற்கு அல்லது நான் இபாதத்து செய்வதற்கு எனக்கு முடியவில்லை, ஆனால் நான் தொழுகிறேன், ஓதுகிறேன், நற்காரியங்களை செய்கிறேன், ஆனால் உங்களை நான் கடினமான முறையில் நேசிக்கிறேன் நாயகமே, என்னுடைய உயிரை விட நான் நேசிக்கிறேன் நாயகமே என்று சொன்ன பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், என் தோழரே, வாந்த மாமன் அஹபபுத்தே, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர் நாளை மறுமையில் அவருடனே இருப்பீர்கள் என்று சொன்னார்கள்.
நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முத்தகீன்களையும் சஹாபாக்களையும் நேசிக்கின்றோமா? நாளை மறுமையில் அவருடன் இருப்போம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த நேசத்தின் அடிப்படையில் தான் சஹாபா பெருமக்கள் வாழ்ந்தார்கள். அந்த நேசத்தின் அளவு எல்லை இல்லாமலே இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அளவு மீறி புகழ்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்களே, அது உண்மையா? முதலாவது அளவு மீறி புகழ்வது என்றால் என்ன? அல்லாஹ்வினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் என்றோ, அல்லாஹ்வினுடைய தந்தை என்றோ, அல்லாஹ்வினுடைய மகன் என்றோ, அல்லாஹ்வினுடைய மனைவி என்றோ, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த சமூக மக்கள் அல்லாஹ் என்றும், அல்லாஹ்வுடைய மகன் என்று புகழ்ந்ததை போன்று வரம்பு மீறி புகழாதீர்கள் என்று பொருள். நாம் யாரும் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று யாரும் சொல்றல்ல, யாரும் சொல்றமா இல்ல? அல்லாஹ்வுடைய வாப்பாண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றமா இல்ல? அப்ப எப்படி சிறுக்கு வரும்? வரம்பு மீறி புகழ்றது எப்படி வரும்? சரி, முதலாவதாக ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் வரம்பு மீறி புகழ்கிறீர் என்று ஒருவர் சொன்னால், முதலாவது உங்களுடைய நீங்கள் சொல்லுகின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புகழுடைய அளவு என்ன? ஒரு கிலோ, ஒரு கிலோவா? ஒரு கிலோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் ஒரு கிலோ மட்டும் இருந்தா நீங்க 1.5 கிலோ புகழ்றீங்க, புகழ் நம்ம சொல்லலாம். ஸல்லல்லாஹு புகழ் ஒரு 1.5 கிலோமீட்டர், மீட்டர் கணக்கில் 1.5 கிலோமீட்டர் என்றா நீங்க 2 கிலோமீட்டர் புகழ்றீங்க, புகழ் நம்ம சொல்லலாம். அளவு இல்லை, அதற்கு அளவே சொல்ல முடியாது. அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, நாயகமே உங்களுடைய புகழை உயர்த்தி கொண்டே இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லையற்ற புகழை அல்லாஹ் தான் கொடுத்தான். அப்படி இருக்கின்ற பொழுது தவறான சிந்தனைகள் மூலமாக இஸ்லாமிய பிரச்சாரங்கள் ஈமானை பறிப்பதற்காக இன்றைய காலகட்டத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற காட்சிகளையும் பிணம் புதைக்கின்ற ஒரு காலத்திலும் வாழுகின்ற நாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சஹாபா பெருமக்களும் முத்தகீன்களும் வாழ்ந்த வாழ்வை முற்றுமுழுதாக மறந்து வாழுகின்ற நாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபா பெருமக்களும் தாபியின்களும் எவ்வாறு முத்தகீன்களும் வாழ்ந்தார்களோ அது போன்று நாம் வாழ்வதற்கு நாம் சகலரும் முயற்சிக்க வேண்டும். அந்த வழியில் தான் நாம் சகலரும் முன்னேற வேண்டும். இது போன்ற கேடுகட்ட இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் எதிராக பேசுகின்ற இன்றைய நவீன உலமாக்களுடைய கொள்கைகளை விட்டும், கோட்பாடுகளை விட்டும், அல்லாஹுவினுடைய ரசூலை நேசிக்கின்ற மக்களாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா எம்மையாக்கி வைப்பானாக. அன்னார்களை ஞாபகம் கூறுவதன் மூலமாக எங்களுடைய உள்ளங்களில் ஈமானுடைய விருட்சத்தை உண்டு பண்ணி வைப்பானாக. அல்லாஹுவினுடைய ரசூலுடைய நேசத்தின் காரணமாக நாளை மறுமையில் அன்னாருடன் ஒன்று சேர்ந்திருக்கின்ற நல்ல நசீபையும் பாக்கியத்தையும் தந்தருளுவானாக. உண்மையானவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடக்கின்ற மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளை எடுத்து நடக்கின்ற மக்களாகவும், அவரை எங்களுடைய நாவினால் புகழுகின்ற மக்களாகவும், அவருடைய துஆ பரக்கத்தை பெற்ற மக்களாகவும், ஷஃபாஅத்திற்கு சொந்தக்கார அடியார்களாகவும் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா இம்மனிவர்களையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன், ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. حمدا معافيا لنعمه ومكافيا لمزيده. اللهم صل على رسولك سيدنا وسندنا وشفيعنا ومولانا محمد وآله وأصحابه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صدق الله المولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وولده والناس اجمعين. புகழும் புகழ்ச்சியும் ஏக நாயகன் அல்லாஹ்
ஒருவனைக்கே உரித்தாகட்டும் என வேண்டியவனாக. சலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் வீடட்டமும் என்பிரான் கரை சேர்க்கும் காசிம் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் தோழர்கள் மீதும், அவர்களை துயந்தவர்கள் நல்லடியார்கள் சாலிகிங்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக என்று வேண்டி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த சிறப்பான சங்கையான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பையும் புகழையும் ஏந்தி உங்கள் மின் சமர்ப்பிப்பதற்காக வேண்டி அமைக்கப்பட்ட இந்த புனிதமான மஜ்லிஸில் வருகை தந்திருக்கும் இதனை தலைமை தாங்கி நடாத்திக் கொண்டிருக்கும் மௌலவி ஏல் அப்துல் சத்தார் நூரி அவர்களை விளித்தவனாக, மற்றும் இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டிருக்கும் உலமாக்களை விளித்தவனாக, ஷஹ்மார்களை விளித்தவனாக, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் வரக்கத்தை பெறுவதற்காக தங்களது வீடுகளில் இருந்து இதனை இந்த நற்செய்திகளை பெற்று அதனை செயல்படுத்தும் நோக்கத்துடன் வந்து இங்கு சமூகம் அளித்து செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற அல்லாவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியிலே நாங்கள் செம்மையாக சீராக நடந்து வருகின்றோமா என்று நாங்கள் ஒவ்வொருவரும் வினாக்களை எழுப்பிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு 1434 வருடங்களை கடந்து இஸ்லாம் மார்க்கம் எங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த இஸ்லாம் மார்க்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை நேசித்து உறவாடி தியாகச் செம்மல்களாக வாழ்ந்த சஹாபாக்களும் காட்டி தந்த அந்த வழிமுறையில் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்கின்றோமா என்று ஒரு கணம் சிந்தனை செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இன்று பல கோணங்களில் இஸ்லாம் சொல்லப்படுகின்றது. பல கொள்கைகளை உங்களுக்கு தெரிவிக்கின்றார்கள். பாமர மக்களான நாம் எந்த வழியில் செல்வது, இது இஸ்லாம் தானா அல்லது இது இஸ்லாம் தானா என்று கேள்வி கேட்டுக்கொண்டு தமக்கு தாமே குழம்பிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இந்த காலத்தில் உருவாகியிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே ஈமானை வைத்துக் கொள்ள முடியாத ஒரு கட்டம் வரும். எவ்வாறு என்றால், உங்களது உள்ளங்கையில் நெருப்பு தணலை வைத்துக் கொள்ள முடியாதே, பாதுகாத்துக் கொள்ள முடியாதே, அப்படிப்பட்ட ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் ஈமானை கடவாய் பற்களை கொண்டாவது கடித்து பற்றி பிடியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
வழியினை பின்பற்றி நடக்குகின்றோம் என்று பலர் மார்பு கட்டி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல் என்றால் எப்படி பின்பற்றுவது? அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுவது, அவர்கள் சொல்லி இருக்கின்ற சொல், செயல், அங்கீகாரம் இவைகளை பின்பற்றுவது, இவைகளை மாத்திரம் பின்பற்றினால் போதுமா? சஹாபா பெருந்தகைகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த தோரணையில் பின்பற்றினார்கள்? அவர்கள் எந்த விதத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினார்கள் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். வெறுமனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை இதுதான் என்று சொல்லிக்கொண்டு சில விடயங்களை மாத்திரம் ஒரு சாரார் எடுத்துக்கொண்டு செல்லுகின்றார்கள். உண்மையிலே நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைக்கு உண்மையாக பின்பற்றியவர்கள் சஹாபா பெருந்தகைகள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவை எவைகளை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கின்றார்களோ அவைகளை மாத்திரம் அவர்கள் இருந்து பின்பற்றாமல் அவர்களை நேசித்தார்கள், நேசம் வைத்தார்கள். அந்த நேசத்திலே தனது உயிரை கொடுத்தார்கள், தனது உயிர்களை தியாகம் செய்தார்கள். அந்த நேசத்திலே அவர்களுடைய பொருள்களை எல்லாம் தானம் செய்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருக்கின்ற பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசாமல் மௌனித்து இருந்தார்கள். அவர்களுடைய சத்தத்துக்கு எதிர் சத்தம் போடாமல் மௌனித்திருந்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்கள் வாழ்கின்ற பொழுது அவர்களை உயிருக்கு உயிராக நேசித்தார்கள். அந்த நேசம் எங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் இருக்கின்றதா என்பதை நாங்கள் எங்களுக்குள் எழுப்பிக் கொள்ள வேண்டும். இன்று எங்களுடைய உலக விவகாரங்களில் நாங்கள் தங்களை செலவழித்துக் கொள்கின்ற விதம் எவ்வளவு தூரம் இருக்கின்றது? இந்த உலகத்திலே முஸ்லீமாக நாங்கள் பிறந்திருக்கின்றோம், முஸ்லீம் நாமத்தை நாங்கள் சூட்டப்பட்டிருக்கின்றோம். அந்த விடயம் மாத்திரம்தான் நமக்கு சொந்தமானதாக காணப்படுகின்றது. நாங்கள் இஸ்லாத்தில் எவ்வளவு தூரம் எங்களை நாங்கள் உட்படுத்தி இருக்கின்றோம், இஸ்லாத்தில் நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களை தியாகத்தில் ஈடுபடுத்தியிருக்கின்றோம் என்றால் அது பூஜ்ஜியமாகத்தான் இருக்கும். வெறுமனையே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை பின்பற்றி அதன் மூலம் நாங்கள் சுவர்க்கத்தை அடையலாம் என்றால் உங்களுடைய அமல்களுக்கு உத்தரவாதம் இருக்கின்றதா? உங்களுடைய அமல்களுக்கு நீங்கள் சர்டிபிகேட் சாட்சி கொடுக்க முடியுமா? சகோதரர்களே, உங்களுடைய வணக்கத்துக்கு நீங்கள் சாட்சி கொடுக்க முடியாது. அதை தீர்மானிப்பவன் அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா. உங்களது மனநிலையை பார்க்குகின்றான், உங்களுடைய உண்மையான எண்ணங்களை பார்க்குகின்றான். அதில் எழுப்பப்படுகின்ற வெளியாக்கப்படுகின்ற அனைத்து அமல்களையும் அவன் உற்று நோக்கி அதற்கு தகுந்தா போல்தான் அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்குகளை உங்களுக்கு இடுகின்றான். நீங்கள் செய்கின்ற இபாதத்துகள் எவ்வளவு கனதியாக இருந்தாலும், எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய பார்வையில் தான் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியும். நீங்கள் ஒரு அமலை செய்துவிட்டு நான் இந்த அமலை செய்துவிட்டேன் என்று பெரும் எண்ணம் கொள்வீர்களானால் நிச்சயமாக அந்த செயலின் மூலமாக, அந்த அமலின் மூலமாக நாங்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பின்பற்றினார்கள், அவர்களுடைய சுன்னாக்களை, அவர்கள் காட்டி தந்த நடைமுறைகளை, ஏவி தந்த ஏவல்களை மாத்திரம் சஹாபாக்கள் பின்பற்றவில்லை. அவர்களுடைய ஒவ்வொரு அடியையும், அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும், அவர்களுடைய ஒவ்வொரு கணப்பொழுதிலும்
எழுகின்ற செயற்பாடுகளை ரசித்தார்கள். தங்களை தாங்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மூழ்கிக் கொண்டார்கள். அதன் பிரதிபலிப்பாகத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனைத்து விடயங்களையும் பின்பற்றினார்கள். சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கணம் கூட பிரிந்திருப்பதில் அவர்களுக்கு பொறுமை இல்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் தான் அவருடன் தான் இருப்பதற்கு அவர் எந்த நேரமும் அவாவாக இருப்பார். ஒரு கணம் கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அவர்களுடைய மஜ்லிஸில் விட்டு பிரிந்து சென்று விட்டால் அவர் மிகவும் வருத்தத்துடன் ஒரு நோயாளி போன்று காணப்படுவார். ஒருமுறை இப்படித்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரிவை தாங்க முடியாமல் ஒரு நோயுற்ற நோயாளி போன்று அவர் காணப்பட்டார். அவருடைய முகம் வாடி வதங்கி காணப்பட்டது. அவருடைய உடல் அவ்வாறு தோய்ந்து மெலிந்து காணப்பட்டது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரிவை தாங்க முடியாமல் அவருடைய சபையில் இருக்கின்ற அந்த நேரத்தில் அவருடைய மறுமலர்ச்சியும் அவருடைய செழிப்பும் மேலானதாக காணப்பட்டது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத போது இவ்வாறு அவர் மிகவும் கவலையுடனும் மிகவும் அவர் ஒரு நோயாளி போலும் காணப்பட்டார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டு வருகின்ற பொழுது அந்த சபையிலே சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து, யா சௌபான், ஏன் நீங்கள் இப்பாறு இருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் நோயுற்றிருக்கவில்லை, எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை, எனக்கு இருக்கின்ற வருத்தம் எல்லாம் உங்களை ஒரு கணம் கூட எனக்கு பிரிய முடியாது, நீங்கள் பிரிந்ததினால் நான் இவ்வாறு இருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ். அது மாத்திரமல்ல, இங்கே எனக்கு இவ்வாறான நிலைமை என்றால் நீங்களோ மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தில் சென்று விடுவீர்கள், நானோ சுவர்க்கத்தில் தாழ்ந்த அந்தஸ்தில் இருப்பேன். எப்படி யா ரசூலல்லாஹ் உங்களை நான் கண்டுகொள்வது என்று சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அப்பொழுது என்ன சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா, அல் மர்உ மஅ மன் ஹப்ப, யார் எந்த மனிதன் யாரை நேசிக்கின்றாரோ நிச்சயமாக நாளை மறுமை நாளையிலும் நீங்கள் அந்த நேசித்த நபருடன் இருப்பீர்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதற்கு பிறகுதான் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புத்துணர்ச்சி பெற்றார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு விடயத்திலும் சஹாபா பெருந்தகைகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹு தஆலா இந்த சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய நிலைமையை பார்த்து ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான். எப்படி, ஒமை யுதில்லாஹ வர்ரசூல فاولئك مع الذين انعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن اولئك رفيقا. الله تعالى இவருடைய விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல குர்ஆன் ஆயத்தையும் இறக்குகின்றார். யார் அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் வழிபட்டு விடுகின்றாரோ வழிபட்டு நடக்குகின்றாரோ அவர் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு தஆலா யாருக்கு நியமத்து செய்தானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு அவருடைய அருள்மாரியை செறிந்தானோ அவர்கள்தான் நபிமார்கள், சித்திக்கீங்கள், சுஹதாக்கள், சாலிஹீங்கள். இவர்களுடன் இவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் பொருத்தமாக நடந்தவர்கள், அவர்களுக்கு வழிபட்டவர்கள் இவர்கள். நாளை மறுமை நாளையிலே நபிமார்களுடனும் சித்திக்கிங்களுடனும் சுஹதாக்கள் சாலிஹீங்களுடனும் இருப்பார்கள். இவர்களுடன் தான்
இவ்வாறு இவர்களுடன் தோழமை கொள்வது மிகவும் அழகான ஒன்று. நீங்கள் இவ்வாறு இருந்தால் நான் உங்களை நபிமார்களுடனும் சித்திக்குங்கள் சுகதாக்கள் சாலிகங்களுடன் நாளை மறுமை நாளை சேர்த்து வைப்பேன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெரிவிக்கின்றான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நாங்கள் வழிபடுகின்றது என்றால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையை மாத்திரம் பின்பற்றுவதல்ல, அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். நாங்கள் அதிகமாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாளை மறுமை நாளையிலே நாங்கள் அவர்களுடைய ஷஃபாஅத்துக்கு உரித்தானவர்களாக ஆக முடியும். ஏன்? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளையிலே அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடிய அனைத்து உத்தரவையும் கொடுத்து விட்டார். எவர்களும் அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் நேரடியாக சென்று அல்லது காசு பணம் கொடுத்து அல்லது வேற ஏதோ இன்ஃப்ளூயன்ஸை பாவித்து நாங்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் வேறொரு கள்ள சர்டிபிகேட்டை எடுத்துக்கொண்டு சுவர்க்கத்துக்கு போக முடியாது. ஏன்? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை அவனுடைய குர்ஆனிலே கூறுகின்றான், யா அய்யுஹன் நபியு, நபியே, இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷிரன் வ நதீரா, நாங்கள் நிச்சயமாக உங்களை அனுப்பி இருக்கின்றோம். எதற்காக? ஷாஹிதன், சாட்சி சொல்பவர்களாக. இந்த உலகத்திலே ஒரு நல்லடியாரை சர்டிபிகேட் பண்ணுவது, அத்தாட்சி படுத்துவது அந்த பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் தான் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா கூறுகிறான், ஷாஹிதன், யா ரசூல் அல்லாஹ் விட்டதன், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விடத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர் யா அல்லாஹ், இவர் உனது நல்லடியார், இவர் இன்ன இன்ன விடயங்கள் நன்னமல்களை செய்தார், இவரை யா அல்லாஹ் நீ சுவர்க்கத்துக்கு அனுப்பு என்று சாட்சி சொல்லுகின்ற, உறுதிப்படுத்துகின்ற அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை தெரிவிக்கின்ற ஆயத்தான் இது. யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன், உங்களை சாட்சி கூறுபவர்களாக நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். யா அல்லாஹ், இவன் உனக்கு மாறு செய்தான், இவனுடைய கட்டளையை மறுத்தான், இவனை யா அல்லாஹ் உனது முடிவில் தான் இருக்கின்றது என்று சொல்வார்கள். அதற்கும் அவர்கள் தான் நன்மாரயம் கூறக்கூடியவர், நாளை மறுமை நாளையிலே எங்களுக்கு நன்மாராயம் கூறக்கூடிய ஒரு தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்களுடைய நன்மாராயம் பெற்றுத்தான் நாங்கள் சுவர்க்கம் செல்ல முடியும். இவர்களுக்கு ஒளிஞ்சி மறைஞ்சி சுவர்க்கம் செல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைஞ்சி ஒளிஞ்சி சொர்க்கம் செல்ல முடியாது. வநதீரன், இன்னும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய ஹக்கில் அவர்கள் எச்சரிக்கை செய்வதற்கு புல் அனுமதி அவர்களுக்கு இருக்கின்றது. ஒருவரை அவருடைய விஷயத்தில் இவ்வாறு செய், நீ இப்படி செய்ய வேண்டாம், இதுதான் நன்மை இதுதான் தீமை என்ற புல் பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வதாயியன் இலல்லாஹி பிஇذنஹி, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு அல்லாஹ்வின் பால் அழைக்கக்கூடிய அனைத்து அனுமதியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் இருக்கின்றது. வஸிராஜம் முனீரா, இன்னும் அவர்கள் பேரொளியாக இலங்கக்கூடிய ஒளியாக இருக்கின்றார்கள். இப்படி இந்த குர்ஆனுடைய வசனம் கூறுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வழிமுறையை மாத்திரம் பின்பற்றி அவர்களை நேசிக்காமல், அவர்களை தன் உயிரை விட நேசிக்காமல் நாங்கள் சுருக்கம் அடைய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயீன், நீங்கள் எவரும் ஈமான் கொள்ள மாட்டீர்கள், ஈமானின் பரிபூரணம் என்று சொல்லுவார்கள். அவ்வாறு இல்லை, லா யுஃமினு அஹதுக்கும், உங்களில்
எவரும் ஈமானை அடைந்து கொள்ள மாட்டீர்கள். ஹத்தா அகூன, நான் ஆகின்ற வரைக்கும். எப்படி? அஹப்ப, மிகவும் நேசிக்கப்படுபவனாக ஆகின்ற வரைக்கும். அஹப்பண்டா அந்த அரபு வார்த்தையில இஸ்மு தஃப்லீல் என்று சொல்லுவார்கள். அதை விட ஒரு சிறப்பான ஒரு சொல் இல்லை. அஹப்ப, என்னை மிகவும் நேசிக்க வேண்டும். எப்படி மிகவும் நேசிக்க வேண்டும் என்றால், மிம்பாலிதிகி, பெற்றோர்களை விட. பெற்றோர்களை நாங்கள் எவ்வளவு தூரம் நேசிப்போம்? எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், இரத்த உறவு, இந்த உறவு உடையவர்களை நாங்கள் எவ்வளவு தூரம் நேசிப்போம்? அவர்களுக்கு ஒன்று ஆகிவிட்டால் எங்களுடைய உயிர் துளுமும் அல்லவா? இவர்களையும் விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். வவலதிஹி, தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய பிள்ளைகளில் எவ்வளவு நேசத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம்? இந்த நேசத்தையும் விட, இந்த உலகத்திலே நாங்கள் எங்களுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் பற்றி, அந்த பிள்ளை பிறந்ததில் இருந்து அந்த பிள்ளையுடைய அனைத்து விடயங்களும், ஆடையாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், எந்த கருமமாக இருக்கட்டும், அந்த பிள்ளையை நல்ல முறையில் வளர்ப்பதற்கு 100 ரூபாவுடைய பொருள் வேண்ட வேண்டும் என்று எண்ணி அந்த பிள்ளைக்கு 1000 ரூபாவுடைய பொருளை வேண்டி கொடுக்க கூடிய அன்பிலே நாங்கள் இருக்கின்றோம். ஏன்? எனது பிள்ளை நல்ல பிள்ளையாக வர வேண்டும், எனது பிள்ளை பற்றி 4 பேர் நல்லாக பேச வேண்டும், அவர் ஒரு திறமைசாலியாக வர வேண்டும், அவன் ஒரு நல்ல ஒரு ஆளாக வர வேண்டும் என்று நாங்கள் ஆசை கொள்கின்றோம், அன்பு கொள்கின்றோம். அந்த பிள்ளைக்கு ஏதும் நடந்து விட்டால் எங்களுடைய உயிரையும் விடக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்கள் மத்தியில் எழுகின்றன. இதையும் விடவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். வன்னாசி அஜ்மாயீன், அனைத்து மக்களையும் விட. நீங்கள் யார் யாரெல்லாம் காதலிக்குகின்றீர்களோ, யார் யாரையெல்லாம் நேசிக்குகின்றீர்களோ, இவர்களையும் விடவும் நீங்கள் நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தால் தான் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியும். அதைத்தான் அந்த சஹாபாக்கள் செய்தார்கள். சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? பத்ர் களத்திலே தங்களுடைய உயிர்களை மாய்த்தார்கள். ஏன்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நம்பினார்கள். அவர்கள் அவர்களை முழுமையாக நேசித்தார்கள். ஒருவர் ஒரு தலைவருக்கு பின்னால் போவார் என்று சொன்னால், அந்த தலைவர் பின்னால் வருபவர்களுக்கு எல்லா விடயத்திலும் அவர் ஆற்றல் மிக்கவராக இருக்க வேண்டும். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கண்டார்கள். இன்று இருக்கின்ற நாம் சற்று சிந்திப்போம். இன்று இருக்கின்ற நாம், அன்று 313 சஹாபாக்கள் பத்ர்களத்திலே 1000 குறைஷி காபிர்களுடன் போர் புரிந்து வென்றெடுத்த மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம், தியாக மார்க்கம். அன்று 313 சஹாபாக்களும் அந்த போர் முறையில் தங்களது உயிர்களையும் தங்களுடைய சொத்துக்களையும் இந்த உலக இன்பங்களையும் இழந்து போரிட்டு அவர்கள் அந்த யுத்தத்தை வெற்றி பெறாவிட்டால் எப்படி இந்த இஸ்லாம்